ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா பிளேஸில் இன்ஜினியர் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு வீடு கட்டுறதை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டப்போகிற வீட்டோட பிளானை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வாங்கணும். அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேயே எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அது குழி என்ன சைஸில் இருக்கணும், எவ்வளோ ஆழம் எடுக்கணும், பில்லர் என்ன சைஸ், என்ன ராடு யூஸ் பண்ணணும், ஸ்லாப் என்ன திக்னஸ், என்ன ராடு யூஸ் பண்ணணும், பீம் எங்கே பீம் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை வச்சு ஃபுட்டிங் ட்ராயிங் மார்க் பண்ணோம். அதாவது அந்த ஃபுட்டிங் வந்து 4x4 5x4 சைஸை வச்சு ஃபுட்டிங் காலம் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஃபுட்டிங் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்கவேட் பண்ணணும். ஹாட் சாயில் வர வரைக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் என்ன டெப்த்து கொடுத்துருவாங்களோ அந்த டெப்த்துக்கு எடுத்துரக் பண்ணும். எடுத்துரக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச்சுக்கு, அதாவது 6 அடிக்கு சாண்ட் ஃபில்லிங் பண்ணி ஒரு லெவல் கோர்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே 1.5 ஜல்லியை யூஸ் பண்ணி ஒரு பிசிசி மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் கொடுத்துருக்கதை வச்சு மேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த மேட்டை அந்த குழியில் எர்த்ஒர்க் பண்ண குழியில் இறக்கி அதுக்கு மேலே நம்ம பில்லரையும் என்ன பில்லர் டீட்டெயில் கொடுத்துருவாங்களோ அந்த பில்லரையும் இறக்கி ஆர்சிசி காங்கிரீட் போட்டணும். அந்த ஆர்சிசி காங்கிரீட் எவ்வளோ டெப்த்துக்கு போடணும்னு அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. 1 அடியா 1.5 அடியா அப்படிங்கிற டீட்டெயில் அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குழி உள்ளே காலம் பாக்ஸை போட்டு கிரேடி பீம் வரைக்கும் நம்ம காங்கிரீட் போட்டுடணும். கிரேடி பீம் வரைக்கும் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அந்த சாயிலெலாம் எடுத்து பேக் ஃபில்லிங் பண்ணிடணும். பேக் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் தான். இந்த கிரேடி பீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காலத்தையும், அதாவது டோட்டல் பில்டிங்கில் உள்ள எல்லா காலத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் கிரேடி பீம். இந்த கிரேடி பீம் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் கொடுத்துருவாங்களோ அதை வச்சு நம்ம கிரேடி பீம்க்கு எர்த்ஒர்க் பண்ணி பிசிசி மாதிரி ஒரு லேயர் போட்டு அடுத்து அதில் அதுக்கு மேலே பிரிக் ஒர்க்கை வச்சு ஒரு கல் ஒரு லேயர் மாதிரி ஆஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆர்சிசி ஒர்க்கு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் கொடுத்துருக்க மாதிரி என்ன கம்பி யூஸ் பண்ணி கிரேடி பீம் ஆர்சிசி ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அந்த கிரேடி பீம் ஒர்க் பண்ணி செட்டரிங் பண்ணி காங்கிரீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடி பீமுக்கு மேலே பேஸ்மெண்ட்டு 3 ஃபீட்டு 3.5 ஃபீட்டு 5 ஃபீட்டு வரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அந்த கிரேடி பீமுக்கு மேலே நம்ம பிரிக் ஒர்க்கை வச்சு பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியதான். பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் கன்சால்டேட் பண்ணும், சாயில் ஃபில் பண்ணி. இப்போது ஒரு 3 அடி இருந்ததுன்னா 2 லேயராக, அதாவது 1.5 அடி 1.5 அடியாக சாயில் ஃபில் பண்ணி அதை கன்சால்டேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 அடிக்கு சாயில் ஃபில் பண்ணி கன்சால்டேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 அடிக்கு சாயில் ஃபில் பண்ணி கன்சால்டேட் பண்ணும். இதே மாதிரி தான் 5 அடிக்கும் ஒரு 2.5 அடி 2 அடிக்கு சாயில் பண்ணி 2 லேயராக 3 லேயராக நம்ம கன்சால்டேட் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் அந்த சாயில் வந்து உட்காராமல் இருக்கும். டைல்ஸ் லெவலும் எதுவும் பிரேக் ஆகாமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் ஷார்ட்னு சொல்லுவாங்க. அந்த காலம் ஷார்ட்டரை வச்சு அந்த பேஸ்மெண்ட் லெவலில் மார்க் பண்ணிவிட்டு காலம் ரைஸ் பண்ணிடணும். ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் அடுத்தது நம்ம ரூஃப் லெவல் வரைக்கும் ரைஸ் பண்ணிவிட்டு ரூஃப் சென்டரிங் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரூஃப் பீம் எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரூஃப் பீம் கொடுத்து ரூஃப் ஸ்லாபும் அதில் நம்ம சென்டரிங் அடித்து காங்கிரீட்டும் போட்டுடலாம். அந்த காங்கிரீட்டோட திக்னஸ் என்ன, ஸ்லாபுக்கு என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் இருக்கும். 10 mm 12 mm 8 mm காங்கிரீட் திக்னஸ் என்ன, 5 இன்ச்சா 6 இன்ச்சா எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் வந்துடும். அதை வச்சு நம்ம ரூஃப் காங்கிரீட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு 21 டேஸ் க்யூரிங்கும் பண்ணிடணும். இந்த ரூஃப் ஒர்க்கில் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு, அதோட பைப்லைன்ஸ்லாம் எங்கெங்கே வருது, நம்ம எலக்ட்ரிக்கல் லைன் எங்கெங்கெல்லாம் தேவை அந்த இடத்துக்கெல்லாம் கரெக்டாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த லைன் கரெக்டாக போகுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம காங்கிரீட்டை ப்ளேஸ் பண்ணணும். ரூஃப் காங்கிரீட் க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரிக் ஒர்க்குங்கிறது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட்டிஷன் போர்ஷன் மாதிரி தான். அதாவது எந்த ஒரு லோடும் சப்போர்ட் பண்ணாது அது பிரிக் ஒர்க்கு. ஒரு ரூமையும் இன்னொரு ரூமையும் பிரிக்கிறதுக்கு தான் பிரிக் ஒர்க் யூஸ் ஆகும். மற்றபடி லோடு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த பிரிக் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம சில் லெவல் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். சில் லெவல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் விண்டோ ஓப்பன்ஸ்லாம் எங்கெங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல சில் காங்கிரீட் போடணும். இந்த சில் காங்கிரீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோவில் கார்னரில் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த விண்டோவில் வர லோடு வந்து கீழே ஆக்ட் ஆகும்போது கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும் இருக்கிறது தான் இந்த சில் காங்கிரீட். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் சில் காங்கிரீட் பற்றி அடுத்த வீடியோவில். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா விண்டோ எங்கெங்கெல்லாம் வருதுன்னு இந்த சில் லெவலில் மார்க் பண்ணிவிட்டு அதோடய ஓப்பன்ஸ் டோர்ஸ் எல்லாம் விட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து லிண்டல் லெவல் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். லிண்டல் லெவலில் லிண்டல் பீம் ஒரு 6 இன்ச்சுக்கு போடணும். சன்சைடு எங்கெங்கே சன்சைடு விண்டோ ஓப்பன்லாம் வருதோ அந்த இடத்துல சன்சைடு ஒர்க்ஸ்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரூஃப் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரூஃபில் போய் ரூஃப் பீம் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளாஸ்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு அதோட எலக்ட்ரிக்கல் பைப்லாம் கீழே இறக்கி நம்ம பாயிண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் லைன்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். பிளாஸ்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் பார்க்கணும். பெயிண்டிங் ஒர்க் ஃபர்தராக அப்படியே டைல்ஸு ஃப்ளோரிங் ஒர்க்கு பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப் எங்கே வரும், எங்கே ப்ளேஸ் பண்ணணும், எல் டைப்பில் வேணுமா, எந்த டைரெக்ஷனில் வேணும், கவுண்டர் டாப் ஹைட் என்ன வேணுங்கிறதெல்லாம் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பு கிரானைட் ஒர்க்கு கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துடணும். ஃபைனல் ஒர்க்காக எலக்ட்ரிக்கல் ஃப்ளோரிங் ஒர்க்கு பாத்ரூம் பைப்லைன்ஸு எல்லா ஒர்க்கும் நம்ம பார்த்துடணும். எலிவேஷன் ஒர்க்கும் ஃபைனலாக நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.